நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாம். ஏய் மாமா, ஷோ ஆக்சுவலி பார்த்தீங்க மாமா, சரி உன்னால் குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் கட்டர் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன் இந்த வேஷம்? எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல சுனிதா, அப்படிலாம் எதிர்பார்க்கல சுனிதா. இன்னும் முடிக்க சொல்கிறாங்க ஜெனி, சிரிக்க சொல்றாங்க ஜெனி. ஐயோ சாரி ஜெனி, ஆர்த்தி அப்பா. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பாவாட ஜீன்ஸ் ஆட சீசன் 9. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா தெரு தெருவா சந்து சந்தா பொந்து பொந்தா தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஷோக்கு ஒரு 3 ஜட்ஜஸ் கொண்டு வந்திருக்கோம். அதில் முதல் ஜட்ஜ் இப்போ நம்ம கூட போகிறேன். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஆடுனா தண்டனக்கா அசஞ்சா பூசணிக்கா. லெட்ஸ் வெல்கம் நம்ம அக்கா. கல்லா கல்லா கண்ணடிச்சா கல கல்லா வா, தல்லா தல்லா லட்ச ரூபா குழு கல்லா அணைக்கிற பக்கம் எல்லாம் தேன் இருக்குது ஷீலா, அதில் ஒரு ஸ்ட்ராவ வச்சு உறிஞ்சிக்கவா கூலா, சிரிக்கிற சிரிப்புல நவுசு புற நீ மாலா பொங்குது நொர நொறையா எக்கா எக்கா கொக்க கொல. கல்லா கல்லா கண்ணடிச்சா கல கல்லா வா வா, தலா தலா லட்ச ரூபா குழு கல்லா. அக்கா எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் என்னை அன்சியா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வந்து காஜல் அகர்வால் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சமந்தா மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. நீ சொல்லு நான் எப்படி இருக்கேன் நீ சொல்லு. கொம்ப புடுங்க காட்டு எருமை மாதிரி இருக்கீங்க. அது ஒரு காட்டு ஓனா சொல்லுது பாரு. பின்னக்கா எப்படி இருக்கீங்க? அழக கேட்கல, அழக கேட்டு வச்சுக்கலாம். உங்க செருப்ப கைட்டு நடிங்க சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை வாழைப்பழம் சாப்பிட்டு போகுது. மற்றவங்களை கூப்பிடுறா. ஓகே சூப்பரா நம்ம அக்கா பேசிட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் கூப்பிட போறது யாரு பாத்தீங்கன்னா, இவங்க ஆளை பார்த்தா ஆம்னி பஸ் பழகி பார்த்தா பழைய கவர்மெண்ட் பஸ். லெட்ஸ் வெல்கம் நம்ம புஸ். ஹாய் அக்கா. ஹாய் பஸ். அக்கா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்ன வேணாலும் கேளு பஸ். அப்ப அசிங்க அசிங்கமா கேக்கட்டுமா? நான் பதிலுக்கு பச்சை பச்சையா கேட்பேன் பரவாயில்லையா? இல்லக்கா, நீங்க இவ்வளவு வயசாகி எப்படி இவ்வளவு யூத்தா இருக்கீங்க? ஓ அதுவா? ரொம்ப சிம்பிள். நான் காலையில எந்திரிச்சோம்னா 2.5 ரவுண்டு, அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால 2 ரவுண்டு. டேய் 2 ரவுண்டு ரன்னிங் போவேன்னு சொல்ல வேண்டாம்டா, வாய் மூடுறான். மூணாவதா கூட போறது யார் பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா அண்ணனே கூப்பிடுவாங்க மச்சான், அதனால வாய் மேல ஒண்ணு வச்சான். உடஞ்ச பல்ல வந்து காமித்தா. லெட்ஸ் வெல்கம் மாமிதா. ஹாய் மச்சான். ஆ ஹாய் மாமா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அதோ வரமா, இங்க வா, இதோ வரேன்.
என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் ஏய் என்னடா பண்றீங்க? வாடா அம்மா. ராணி பாவாட ஜீன்ஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்ட் ரொம்ப சூப்பரா ஆனாங்க. மாமிதா நீங்க சொல்லுங்க, எப்படி ஆனாங்க? நீங்க அங்க இருக்குது, நாங்க இங்க இருக்குது, உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது. ஏன் இப்படி முக்குது? ஷட் அப் மச்சான். புஷ் மேம் நீங்க சொல்லுங்க. டான்ஸ் ராஜா அண்ட் டான்ஸ் ராணி, நீங்க இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் இவ்வளவு கேவலமானதை நீங்க ரசிப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டான்ஸ் ராணி சொல்லுங்க மாமி, இந்த பாட்டுக்கு இவ்வளவு ஃபுல்லா நீங்க டிரெஸ் போட்டு ஆடக்கூடாது. ஓ காட், இதுக்கு மேல நான் டிரெஸ் கம்மி பண்ணா யாருமே என் டான்ஸ பார்க்க மாட்டாங்க, எல்லாமே என்னதான் பார்ப்பாங்க. ஓ ஒன்னையும் பாக்குறான்னா அவன் ஆம்பளே கிடையாது. ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது. தேங்க் யூ மாமிதா மேம், சூப்பரா சொன்னாங்க, புஷ்மா சூப்பரா சொல்றாங்க. அடுத்து அக்கா நீங்க சொல்லுங்க. ஏண்டா எருமை அக்கா, உனக்கு ஒரு சாங் கூட செலக்ட் பண்ண தெரியாதா அக்கா? மாமா மாமா ட்ரீட்டுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே இல்லமா உனக்கு, அந்த சாங் போடுங்க. என்ன பண்ணிருக்க நீ? இது டான்ஸ் ஆடா. பின்னா பாட்டாக்கா? லூசு மாதிரி பேசுறீங்க, டான்ஸ் தாங்க ஆடி. நீ தப்பு பண்ணிட்டே நீ அக்கா. என்னங்க சொன்னீங்க? நீ தப்பு பண்ணிருக்க. அக்கா நான் பண்ணல அது மாதிரிலாம். அக்கா அக்கா அவ்வளோ கேளுங்க. அழாத, நீ மட்டுமா தப்பு பண்ணிருக்க, அவளும் தான் தப்பு பண்ணிருக்கா. அக்கா நான் மட்டும் வேணாம் வேணாம் அக்கா சொன்னேன். அக்கா அக்கா எங்க ஆயா மேல சத்தியமா நான் பண்ணலக்கா. அமுதவான மேல சத்தியமா சொன்னேன். ஏண்டா இதுக்கு தான் நீ வந்து ரிகர்சல் சீக்கிரமா வந்து லேட்டா போறியா? அக்கா தாத்தா மேல சத்தியமா இல்லக்கா. நான் இந்த சாங் வேணாம்னு சொன்னேன், அவன் தான் இந்த சாங் எடுக்கலாம் சொல்லி செலக்ட் பண்ணது. டான்ஸ் ராஜா டான்ஸ் ராணி, ம் உங்களுக்கு கொரிய பண்ணது யாரு? ஜல்சா மணிகா. வரச்சல அவன வர. டேய் மணி வாடா டேய். இந்த ஜல்சா மணி மைக் வச்சுக்கோ. என்னமா பண்ணிருக்க நீ அக்கா? கொடுத்தேங்கா ரிகர்சல். கொடுத்தியா கொடுக்கல? அதை சொல்லு, கொடுத்தேன்னா என்ன கொடுத்த? அக்கா ரிகர்சல் கொடுத்தேங்கா. நான் கொடுத்தோடனே டான்ஸ் ராணி டக்குன்னு பிடிச்சிக்கிறேன். ஆமாம், ஆனால் இந்த டான்ஸ் ராஜா இருக்கான்லக்கா, என்ன சொன்னாலும் பிடிச்சிக்கவே மாட்டான். இதுலேருந்தே தெரியுது அவளுக்கு வேணும் சுத்தமாக பிடிக்கலன்னு. தெரியுது பிடிக்கலக்கா பிடிக்கலை. அது கொஞ்சம் கொடூரமாக தான்க்கா இருக்கு. நீ மைக்கை கொடுத்துட்டு போடா அக்கா. சாரிக்கா அக்கா. போடா வெளியில் போடா அக்கா. சாரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போடா வெளியே போடா அக்கா.
அடுத்த வாட்டில இருந்து கரெக்டா பண்ணிறேன். நீ ஒரு வாட்டி ஒண்ணும் பண்ண வேணாம், போட. இந்தடா ஒண்ணு இந்தடா போட. போட வெளிய போட. அது டான்ஸ் போட வெளிய போட. என்ன அப்படி ஆள வச்சிட்டு இருக்கீங்க? வா வா வா. நம்ம பாவட ஜீன்ஸ் சீசன் 9ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முதல் கணத்துல குடுத்தாங்க. அது தொடர்ந்து நெக்ஸ்ட் கூட போறது யாரு பாத்தீங்க? செகண்ட் கணத்து இவங்க பாத்தா ஆடி அண்ட் புஜி பாலா. லெட்ஸ் வெல்கம் ஆடி அண்ட் புஜி பாலா. ஆண்டியன் புஜிபாலா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நான் இந்த ஸ்டேஜ்ல நிப்பேன்னு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவ்வளோ கேவலமா இருக்கு இந்த ஸ்டேஜ்? இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு மாஸ்டர் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, இவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அக்கா மூஞ்சிய கிட்டத்துல பார்த்தா பயமா தான் இருக்கு, புரியுதா? ரொம்ப கரெக்டு. நாங்கள் இருக்கோம்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நாங்கள் உங்களை கண்டுக்கவே மாட்டோம். நீங்கள் பேசாமல் டான்ஸ் பண்ணலாம். அப்படியாக்கா? நம்ம கண்டுக்க மாட்டேன்னு சொன்னது ஆங்கர் பார் தூங்குது, அவனை தட்டி எழுப்பு. போதைக்கு அடிமாயி மூங்கிலி மாதிரி குடிச்சு உருமணிச்ச மூணு பேர் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆனால் எருமை, அது வேற ஷோ, இது வேற ஷோடா. பல்லாவத்தது தாம்பரத்துக்கு மிக அருகில் 80 கிலோமீட்டர் தூரத்தில், பாம்பேக்கு முன்னாடி, திருச்சிக்கு பக்கத்தில் 30 கிலோமீட்டர் பாருங்க. உங்கள் வீட்டு பணம் வாங்கலாம், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் பண்ணலாம். சிறுபாளி அடிச்சு எழுப்புமா. எனக்கு எனக்கு வந்து சுத்தமா பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. ஆடவே இல்லங்க நாங்க இன்னும், அதுக்குள்ள ஏங்க அவசரப்படுறோம். ஆட சொல்றா சாங் பே. சொல்லுங்க. நீதான் இந்த ஜோடிக்கும் கோரியோகிராஃபரா?
இந்த ஜோடிக்கும் நீங்க தானே ஜட்ஜு. அதான் என்ன மச்சா இப்படி பேசுது, எப்படி சொல்ல சொல்றீங்க? கூல் போடா ஃபூல். என்னடா பேசுற, அவங்களுக்கு ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகல. என்ன கதையா இருக்குது, நான் டான்ஸ் மாஸ்டரா இல்ல டியூஷன் மாஸ்டரா? கெமிஸ்ட்ரி வரல, பிசிக்ஸ் வரலண்ணா? ஆ கரெக்டா தானே எங்க கோரியோகிராஃபர் சொல்றான். வாய முடிட்டு சும்மாறா. புஜி பாலா உனக்கு ஏத்த ஜோடி இல்ல. கரெக்டுக்கா, அவ எனக்கு ஏத்த ஜோடியே இல்ல. நீங்களே ஒரு நல்ல ஜோடியா பார்த்து செட் பண்ணி விடுங்க. நான் வரவா? அவன் நல்ல ஜோடி கேட்டுதான் நீ வர வேண்டிய வைக்கலாமா? இங்கே உட்காருக்கா நீலாம். புஜி பாலா, நடுவில் நிறைய இடத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஆமாம் மேடம், அது வந்து பப்ளிக் பிளேஸாக இருந்தது, கொஞ்சம் பார்த்து நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சதுன்னா நல்லா பண்ணிவிடும். பின்னி எடுத்துடும் சான் ஆண்டி புஜிபாலா. இருங்க சொல்லுவோம்ல ஆண்டி புஜிபாலா, நீங்கள் எடுத்துக்கிட்டது டூயட்டே சரியில்லைம்மா. என்ன டூயட் சாங் எடுத்திருக்கீங்க? இல்லை உங்கள் ஃபேஸில் ரியாக்ஷனே வரல. இல்லை அது இல்லை, நீங்கள் வேற கேட்கணும். என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? அத நீங்க கேக்குறீங்க. இந்த சாங்ல உங்களுக்கு ரொமான்ஸே வரல. அது ஒண்ணு இல்ல மேம், அது வந்து கூச்சமா இருந்தது, லைட்லாம் ஆன் ஆயிருந்தது. நான் என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்லட்டுமா? நான் ஜோடிக்கு வந்துட்டா, நீ சும்மா இரு. இல்ல நான் வந்து நிஜமா தான் சொல்றேன், லைட் வெளிச்சத்துல கண்ணெல்லாம் கூச்சமா இருந்தது, அதனால என்னால ஆட முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, நம்ம பாவாடை ஜீன்ஸ் ஆடை சீசன் நைனில் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க ரெண்டு டீமுமே. டான்ஸ் ராஜா டான்ஸ் ராணி ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கூப்பிடுவோம் வாங்க. ஓகே, நம்ம பாவோட ஜீன்ஸ் ஆட சீசன் நைனோட ரெண்டு கண்டஸ்டன் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைனல் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு, ரிசல்ட். அதுக்கு முன்னால அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20 லட்சம். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் 25 லட்சம். வா 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 வா. நீங்கள் சொல்லுங்கள், 20 லட்சம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்ப்பேன் மேடம். செருப்பாலே அடிப்பேன். ஆண்டி நீ என்ன பண்ணுவ, 20 லட்சம் கொடுத்தா நீ கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்ப்பியா? இல்லை மேடம், 4 வெரி குட் 7 குழந்தைகளுக்கு நான் படிக்க வைப்பேன். வெரி குட் வெரி குட். அப்போ உன் குழந்தைய படிக்க வைக்க மாட்டியா? 4 குழந்தை என் குழந்தை தான் மேடம். அதான் சாமி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வேறு என்ன பண்ணுவீங்க? ஒரு 7 பொண்ணுகளுக்கு ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வைப்பேன். 40 சவரன். 7 பொண்ணுக்கு 40 சவரன் நாங்கள் போட்டு பண்றது. பெரிய விஷயம், கிளாப் பண்ணுங்க. பெரிய விஷயம். யார் அந்த 7 பொண்ணு? அது ரெண்டும் என் தங்கச்சி தான். எருமை என்ன கேட்ட, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? போடா வெளியே வந்துருவேன் போடா. நம்ம ஷோவோட வின்னர் யார் பார்ப்போம்? செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் சாலஞ்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு கவுண்டரோட போயிடும். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு அக்கா. ரெண்டு பேர் தானே அக்கா இருக்கோம், கேட்க எவ்வளோ தூரம் வச்சுக்கிறேன் அக்கா? இந்த பக்கமும் கேளுங்க, நல்லா கேளுங்க, நாக்க பிடிங்கிற மாதிரி கேளுங்க. செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சொல்லுங்க ஆண்டி அண்ட் புஜி பாலா. போதும் போதும் போ. ஓகே, இப்போ செகண்ட் பிரைஸ் யாரும் தெரிஞ்சாச்சு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரும் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி பயமா இருக்கா? என்ன கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. இல்லை எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏண்டா நாயே, இருக்கிறதே ஒரு ஜோடி தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பயம், ஏன் இப்படி நடிக்கிற? இப்போ ஃபஸ்ட்டு யாரும் பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் பெரிய ஒரு குழப்பமே இருக்கும். ஏன்னா ரெண்டு ஜோடி அடிக்காங்க, ரெண்டு ஜோடியில் செகண்ட் பிரைஸ் யாரும் பார்த்துரும். இப்போ ஃபஸ்ட் பிரைஸ் யார் பார்க்கும்போது எல்லாருக்குமே பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? ஏன்னா யார் வின்னர் உண்மையாகவே தெரியாது, எல்லாரும் பயமான ஒரு பயத்தோடு இருக்காங்க. 10 9 8 7 6 5 4 2 1 and the winner is Dance Raja Dance Rani. வா 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 வா. அடங்க ஏதாச்சும் ஒரு பண்ணுங்க. இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு டீமுமே வந்து ரெண்டு ஜோடியுமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க.
கீழ்ச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஜட்ஜமணி வா, ஜட்ஜமணி இந்த ஃபைனல்ல யார் ஜெயிப்பாங்க? ஏன்னா ரெண்டு பேருக்குமே பிரைஸ் கொடுத்தாச்சு. இப்போ யார் இந்த சீசனை ஜெயிப்பாங்க? ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி உங்களுக்கு. ஓகே, நிகழ்ச்சி முடிச்சாமா? ரொம்ப சுத்தாத முடிச்சிரு, வாங்க வாங்க. ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டல் சிரிச்சா போச்சு டீமுக்கு. இவங்க எல்லாருக்கும் நலாஸ் ஆப்பக்கடையை வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, அறகுறையாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திவாகர், அதுக்கப்புறம் நாஞ்சில் வேந்தன், இவங்க போன்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வாங்கி தரணுன்றதுக்காக தாம்பரம் சத்யா பஜார் துணிக்கடை வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கொன்று.